அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா, கண்டிப்பா இப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுப்போம். அனைவருக்கும் வணக்கம். மே 2 தமிழக தேர்தல் ரிசல்ட்டுக்காக எல்லோரும் காத்துட்டு இருக்கோம். வழக்கம் போல் தேர்தல் கிளம்பினாலே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகும், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகும். இது எப்பவும் போல் நடக்கிறது தான். ஆனால் என்னென்னா, இந்த தேர்தல் கொஞ்சம் முக்கியமான தேர்தலாகவே பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5 முனை போட்டியாக இருக்குது. இந்த போட்டிகளாலேயே நம்ம ரிசல்ட்டை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நேற்று வெளியான இந்த கருத்து கணிப்புனால் சில சோர்வடைவர் தான் நினச்சிருப்பாங்க. அதுவும் மக்கள் நீதி மையத்தில் நிச்சயமாக சோர்வடையவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நீதி மையம் கட்சியில் இது போல் கருத்து கணிப்பு வெளியான உடனே ஒரு பரபரப்பான ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியாகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஷாக் ஆகிடுவோம். மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். அங்கு 19 வார்டுகள் உள்ளன. அந்த 19 வார்டுகளுக்கும் அலுவலகங்கள் வாடகைக்கு தேவை என்றும் கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையம் வேட்பாளர் கமல்ஹாசன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதியாகியுள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி தொகுதியில் அடங்கிய 19 வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்பட உள்ளது என்றும், வாடகைக்கு அலுவலகம் தர விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளவும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மையம் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு பிரபு அவர்கள் இதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனை கண்டதும் மக்கள் நீதி மையம் கட்சியினர் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளனர், ஏன் பெருமையும் அடைந்துள்ளனர். காரணம் என்னவென்றால், மக்கள் நீதி மையம் கட்சியினர் வாக்குறுதி கொடுப்பவர்கள் அல்ல, செயலில் காட்டுபவர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் என்றும். திரு கமல்ஹாசன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார், வெற்றி பெற்றவுடன் 19 வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்படும் என்று, அதற்கான பணிகளை துவங்கியதற்காக தான் அனைவரும் பெருமைப்படுகின்றனர். மக்கள் நீதி மையம் கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் என்பதற்கு அவர்கள் 100% உறுதியாக உள்ளனர். மீண்டும் சந்திப்போம். நாளைய வெற்றியை கொண்டாட தயாராகுவோம். நன்றி, வணக்கம்.